நான் இல்லைனா இந்த வீட்டில் ஒரு வேலை ஆகிறது இல்லை. ஒரு இத்தனை கடைக்கு போனவளுக்கு ஒரு பெருங்காய டப்பா வாங்க தெரியாது உங்களுக்கு? நீ என்ன உட்காந்து தின்னுட்டு இருக்க, நீ உன நான் என்ன சொன்னேன் நானு? பூண்டை என்ன பார்த்தவனே எடுத்து உரிக்கிறா பாரு. பூண்டு தக்காளி எதுக்கடி வெட்டிட்டு இருக்க நீ? ஏய் சூறாவளி எதுக்கு வெட்டிட்டு இருக்க? என்ன சாமி பண்ணிட்டு இருக்க? கத்திரிக்காய் அரைஞ்சிட்டு இருக்க, பார்த்தாலே தெரியுது. ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல. ஒரு டப்பா பெருங்காயம் வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் கேட்டா இல்லாத நியாயம். இவெல்லாம் வந்திருக்கிறான்னு தெரியல. இந்த தசை பக்கம் கூட நான் வந்திருக்க மாட்டேன். அதான் இவன் வேலை செய்யற மாதிரி சொல்றான். இவ வந்து நான் வந்திருக்க மாட்டேன். இவ வந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். என்னடி அவள் உன்னை பண்ணுனா ஏன்டி போய் பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு தலைக்கு என்ன வச்சிருந்தாங்க ஊரில்? ஆமாம் தேங்காங்க. ஆமாம் அது என்ன என்னன்னு கேட்டதுக்கு நீ சொல்லலையாமா. அப்புறம் இதை போய் சொல்லி இவகிட்ட அதை நீ சொல்லலன்னு சொல்லிட்டு தேங்காய் வைக்கிறதானே என்கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு ஏன்டி இதுக்கெல்லாம் ஒரு சந்தேகப்பட்டது. அவன் வெளியே மார்க்கெட் போகும்போது நம்மகிட்ட சொன்னாலா? நான் நீ வந்திருந்த பாரு, அதுக்கு முந்தின நீ வந்திருந்தல்ல, அப்போ நான் கேட்டேன் எங்கடி போகிற அப்படின்னு. போகும்போதே கேட்டுட்டியா விளங்கின மாதிரி தான் அப்படின்னா? அப்போ அப்போ நம்ம கேட்டு அவளுக்கு விளங்கலங்கும் போது நம்ம விஷயத்தை வந்து அவள் கேட்கலாமா? அது தப்பு தானே? அது ஆனால் அதை வந்து என்றைக்குமே எனக்கு தான் போதும் திரும்பி பார்க்க சொல்ல மாட்டேன். என்ன வைக்கும்போது நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே கொட்டுது மண்டவோட தெரிஞ்சுதான். காலையில் வந்து சின்ன வந்தாய் ஒரு வரமாக போட்டு சீரகம் போட்டு தேங்காய் போட்டு தாளிச்சு வச்சுட்டேன். அந்த பக்கம் பருப்பு போட்டு பூண்டு ரெண்டு போட்டு சீரகம் ரெண்டு போட்டு மிளகு ரெண்டு போட்டு வேக தாளிச்சு. ஆனால் இவன் அந்த அரைச்சி தேரப்பி பீன்ஸ் பாத்தியா இல்லையா? இவன் வந்து அடுத்த முறை 30 வீட்டை பேசிட்டான். இது ஒன்று அதை வெட்டலை 30 வீட்டை பேச நான் பெருங்காயிட்டா பண்ணி இல்லைன்னு சொல்லி கடவி இது எங்கே இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் பீன்ஸ் இப்போ வந்து அவன் முன்னாடி போய் என்னால் நடிக்க தான் முடியும். ஆமாம் புரிஞ்சுக்கோ. நான் ஒன்னையும் சொல்கிறதெல்லாம் அவன் வந்து ஒன்னையும் சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கான். இப்போ நான் உன்னை பேசுகிறேன் அங்கே வந்து இதெல்லாம் நான் ஒன்றும் பேசலை அவன் பேசுகிற மாதிரி. ஆனால் பதிலுக்கு நீ என்ன திட்டாத அவளே பார்க்குறியா? நீ பேசுறதுக்கு நானும் ஜாட போடுவேன், நீ ஒன்றுன்னு நினச்சிக்காத. அப்புறம் என்ன இது என்ன அப்படி? அப்புறம் இப்படி நீ வந்து அவ சொல்றது நான் பேசுறேங்கிற அப்புறம் நானும் உனக்கு பதிலுக்கு பதில் சொன்னாதான் உன் நீ நானும் பேசிட்டு நான் தெரியாமல் இருப்போம். ஆனால் மனசுக்குள்ள என்ன நினச்சி பேச? கண்டிப்பாக சீக்கிரமா சீக்கிரமா பாருப்பேன். புரியல நாலு பேர் சாப்பிடுறது இல்லையா? நான் மனசுல சொல்லிக்கிறேன், மத்தவங்க மனசுக்குள்ள வேறுபாங்க. குளிச்சுட்டீங்களா? நல்லா உக்காந்து இருந்தப்போ அதுவும் அவங்க எடுத்தாங்க வை, அதே பதமா கிடக்குது. பேசுறா நீ எப்ப பாரு மன்னவாரி வைக்க இடி உழுவ. நம்ம சும்மா இருந்தா நான் சொல்லனாலும் அவளுங்க சொல்லிடுறாளுங்க. என்ன பண்றது? உன் வாயில நல்ல வார்த்தை வந்தாதானே கூட இருக்கிறவங்களும் நல்ல வார்த்தை பேசுவாங்க இல்லையா? நீ நல்லவளா இருந்தா நாங்க எல்லாமே நல்லவளா போறோம். ஆமா 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 நோமா 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 நால வாயத்தறத நாரிரோ நாரி அது பல்லு தான் விலக்கி தொலைய மாட்டேங்குது. விலங்கனாங்க என்னடியே ரொம்ப தான். நீ எப்போ வந்த ஊர்ல இருந்து? நேத்து நைட்டு வந்தக்கா. என்ன உன் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க? ஐயோ அது ஏன் கேக்குற? பெரும் பிரச்சனை. கேட்காத உடனே நான் அப்படியே சொன்னேன். இவள கேட்காததுல அப்புறம் நீ கேக்குறங்கிற செலக்கிட்டு என்னன்னு கேளுங்க. நான் சொன்னேன் இவளை கட்டி கொடுக்கும்போது இவ புருஷன் கூட பிறந்தது ரெண்டே பேர் தான். கிட்டவா யார் யாரு? இவ புருஷன் ஒன்று ஒரு நாத்தனா ஓ அப்புறம் இப்ப குழந்தை நான் ஒன்று. மொத்தம் எத்தனை பேர்? மூணு பேராச்சு. அந்த பங்கு போட்டு இப்பயே பிரித்து எழுதிட்டு எப்படின்னு இருக்கு? அக்கா கொஞ்சம் நாள் ஆகட்டுக்கா, கொஞ்சம் நாள் ஆகட்டுக்கா அப்படின்னா இப்போ வந்து அழுகிறான். அப்படியே அடி சொன்ன புனக்கு தெரியாது. இப்போ பங்கு நாளாகுது
மூணுல இருந்து நாலு நாலு எப்படி மாசமா இருக்கால ஆறு மாமியா. அப்ப அதுக்குதான் ராத்திரியில வராண்டாவில லைட்டை போட்டு பாருடி பெரியவங்களும் எல்லாத்தமா விடாதடினா கேட்க மாட்டேங்கிறாடி கங்காணத்தை கட்டிட்டு பேசக்கூட கூடாது நம்ம நான் கூட்டிட்டு வந்திருக்கிறமா என் குடி கெட்டு போயிருமா நீ குடிய கெடுத்துட்டு கூட்டிட்டு வந்திருக்க எல்லாத்துக்குமே தெரியும் குடி கெட்டு வேற போகுதாக்கு பாவம் என் நாத்தனா வராக்கா அவ வந்தானா அவ மூஞ்சில புளிய கரைச்சு நீ ஊத்து அவ ஊத்துட்டு வளர்க்க ஏன்டி நீ எல்லாம் போய் கேட்க கூடாது இத்தனை வயசுல பிள்ளை பார்த்தா கேவலம் சொல்ல மாட்டியா நான் சொன்னா எங்க கேக்குறா நீ என்னத்த சொல்லுவ எல்லாமே முடிஞ்சிருச்சு நீ சொல்லி கேட்டு களைச்சு தொலைனாலும் களைக்க மாட்டேங்கிறாள் மாசமா தான் இருக்கிறேன் நானு வெளியே சொல்லிட்டா தெரியறேன் நானும் தான் மாசமா இருக்கிறேன் பாத்ரூமே வரலையுமே நீ மாசமா தான் இருக்கிற இல்லையே நான் சொல்றேன் கலந்து பேசுறான் நம்ம என்னத்த பேசுவாரோ அவர் என்ன பேசுவாரா பத்தியா அதெல்லாம் ஒரு பேச்சு பேச்சு வரவங்க பத்தி நம்ம பேச முடியாது அதாவது கடைஞ்சு பெருவிட்டு இஞ்சி போட்டு கிடையாது ஏமா அப்பளே சொன்னேன் பருப்பு குழஞ்சு போயிருமா கொட்டிய வந்துட்டு உறவுகளை நாளைக்கு ஆணி திருமஞ்சனம் நம்ம ஊர்ல அதனால அம்மாங்களாம் வந்துட்டாங்க ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க கலாமா வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து புளியை கரைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த வேலைன்னா ரொம்ப பிடிச்ச வேலை அப்புறம் செல்லக்கிழமை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என் தங்கச்சி வந்து மலைக்குழந்து மறிக்குழந்து ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் இன்னைக்குதான் வந்திருக்கிறா என்ன ஒண்ணுன்னா போகும் நாலு நீ ஒன்றும் பண்ண முடியாது எப்படி வேலை காப்பு மாமியாருக்கு அடுத்த மாசம்க்கா 12ஆம் தேதி 12ஆம் தேதி அடுத்த 12 இந்த 12 வந்து கோயிலில் விசேஷம் அடுத்த 12 அவன் மாமியாவுக்கு விசேஷம் சொல்கிறம்மா நீங்கள் வாங்க உங்களால் என்ன முடியுமோ சீர் வருஷம் நாலு வலையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி பூவை வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை இத்தனை வயசுக்கு அப்புறம் பேரம் பேத்தி எடுத்து பெக்கரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சீவகட்டை எடுத்துட்டு வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வந்துட்டு போகிறோம் வேண்டாம் வேண்டாம் ஒரு கயிறு எடுத்து கொடுத்த போ ஐயோ வேணாம் முடியுமா நன்றி உறவுகளே நன்றி உறவுகளே நன்றி உறவுகளே